நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம எத்தனாவது மேட்ச் பார்க்க போகிறோம்? ஏசியா கப்பில் 10வது மேட்ச், பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்குமே ஒரு முக்கியமான மேட்ச். பாகிஸ்தான் இதில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செமிஃபைனல் ஃபைனல்ஸ் ஆட ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியே கிளம்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்குமே ஒரு முக்கியமான மேட்சாக தான் இருக்கும். இது நம்ம நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான, அதாவது ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் தான் ஃபுட்பாலில் ஒரு ஃபேவரட்டான ஒரு மேட்சாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த சாம்பியன்ஸ் லீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லா டீம்ஸுக்குமே குரூப் பிரித்தாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போது, நேற்றே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கொடுக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்சஸை ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்ச் தான் கவர் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட டியோ ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப் ஆப்ஷன், கிராண்ட் லீக் டீம் எல்லாமே சீக்கிரம் கொடுத்துருவேன். ஆனால் லாஸ்ட் ரெண்டு நிமிஷத்தில் இல்லைனா மூணு நிமிஷத்தில் தான் என்னோடய ஸ்மால் லீக் டீம் கொடுப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மளை சேனல் மாதிரி ஆரம்பித்து நம்ம கொடுக்குற டீம்ஸ் அப்படி அவங்க சேனலில் தூக்கி போட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க என் நேமில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட் மினிட்ல தான் நான் டீம்ஸ் கொடுப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அந்த டீம் ப்ளே பண்ணலாம், இல்லைனா நம்ம கொடுக்குற வீடியோ பார்த்து கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம நேமை யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்பு நண்பா. ஸோ அதனால தான் இந்த முடிவு. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃபேண்டஸியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் ஃபேண்டஃபைட் ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சிங்கிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, பாபர் அசம், ரிஷ்வானி, சூரியகுமார், இந்த அஞ்சு பிளேயரில் ஏதாச்சும் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஆப்போனண்ட் வந்து பாருங்கள் விராட் கோலியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து செலக்டட் அப்படின்னு இருக்கும். மீதி நீங்கள் வந்து ரோஹித் சர்மாவே, பாபர் அசாமே, முகமது ரிஸ்வானே, சூரியகுமார் யாதவ், யார் இந்த நாலு பேரில் யார் விராட் கோலியை விட அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறது யோசிச்சு போடலாம். ஸோ அதனால் இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ். இந்த ஃபைபர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த அஞ்சு பிளேயரில் நீங்கள் எத்தனை பேர் விளாடுறாங்க அப்படின்ட்டு இருக்கும், மொத்தமாக இந்த ஆப் யூஸ் பண்ணுற நிறைய பேர் விளாடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக போகும். நீங்கள் வந்து விராட் கோலியை வச்சு கட்டினீங்க அப்படின்னா விராட் கோலி எல்லாரை விட அதிக பாயிண்ட் வாங்கிக்கலாம், அஞ்சில் அவர் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டினதை விட பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக கிடைக்கும், திடீர்னு ட்ரிபிள் மடங்காக இருக்கும், இல்லைன்னா அதை விடையும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபைபர் ஆப்ஷனை கொஞ்சம் புரிஞ்சு ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து சாஜா கிரவுண்டு நடக்குது, துபாய் கிரவுண்டு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லாவே அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட் ஒரு நாலு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டு எடுத்து நாலுலேயுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. செகண்டில் பவுலருக்கு வந்து கொஞ்சம் பவுலிங் பண்ண அட்வான்டேஜ் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டில் பேட்டிங் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுலர்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ரீசெண்டாக நடந்த நாலு மேட்ச் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2021 நடந்த மேட்ச். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏசியா கப்பில் நடந்தது. பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வின் பண்ணுவாங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேட்ச்மாக இருக்கும். பட் ஸ்பின்னர் வந்து அதிகமான விக்கெட் எடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் ஹாங்காங், பாகிஸ்தான் வந்து ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க 155 ரன் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்க. இந்த ஏசியா கப்பில் ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ அதே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பின்னரை வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து 27 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் 16 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 10 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் நீங்கள் 150 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் 215, லோவஸ்ட் ஸ்கோர் இந்த சீசனில் ஹாங்காங் 38 அடித்தாங்க. 100லேருந்து 150 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 150லேருந்து 170 பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 170 ரன்லேருந்து 190 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 190 ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் பாகிஸ்தான் ஆடினது லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகிஸ்தானோட பாசிபிள் 11 வித் ரீசன்ட் ஸ்கோரை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாகிஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வானும் பாபர் அசாம் தான். ஸோ ரெண்டு பேரில் இந்த சீசனில் வந்து நல்லா ஆடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் நல்லாவே ஆடிட்டுருக்கார். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 43, ஹாங்காங் அகேன்ஸ்டாக 78, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 71. ஸோ ரிஸ்வான் வந்து
நான் ஸ்டாப்பில் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே இவரை வந்து ஸ்மால் லீக்கில் வந்து ட்ரா பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே சரி, ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி, சூப்பராக எடுத்துருவாங்க. அவரோட T20 கெரியர்லேயும் ஒரு 52 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து ஒன்றுமே ஆடலான்னு சொல்லணும். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 10, ஹாங்காங்க்கு அகேன்ஸ்டாக 9 தான் அடித்தார். அடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 14 ரன் தான் அடித்தார். ரொம்ப ஒன்றும் பெருசாக ஆடவே இல்லை. ஸோ நிறைய பேர் எஸ்எல்ல பாபர் அசாமை ட்ராப் பண்ணுறதுன்னு ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக இல்லைன்னா பாபர் அசாம் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி கேப்டனாக ட்ரை பண்ணுற லெவலுக்கு பாபர் அசாம் இந்த சீசனில் பெருசாக இல்லை. பட் நீங்கள் வைஸ் கேப்டனாக கூட ரிஸ்க் எடுக்கலாம். கெரியர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43 வச்சுருக்காரு. அடுத்து ஒன் டவுன் ஆடக்கூடிய ஃபர்கஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரன் அடிப்பார். பாருங்கள், கொஞ்சம் மொக்க டீம் பண்ணாலே இவர் நல்லா ஆடுவார். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடி 25 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் ஹாங்காங் கூட பார்த்தீங்கன்னா 53 அடிச்சிருக்காரு. ஸோ ஆப்கானிஸ்தான்ட பவுலிங் நல்லா இருக்குது. ஃபர்கஸ் அகமது திடீர்னு அடித்தா பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன் மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரித்திகர் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லேட்டாக தான் இறக்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. பாகிஸ்தான் 2 டவுன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நவாஸ் இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது இல்லை அப்படின்னா இதே பேட்டிங் லைனப் தான் இருக்கும். அதுக்கு இவரும் பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஸ்தில் ஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரும் ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். தேவைப்படுற நேரத்தில் டீமுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஆடி கொடுப்பார். அவரோட கெரியர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இவருக்கு 30 இருக்குது. ஃபர்கஸ் அகமானுக்கு 22, குஸ்தில் கானுக்கு பார்த்திங்கன்னா 26 இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஃப் அலி. அசிஃப் அலியெலாம் பேட்டிங் கிடைக்கிறக்கே சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ரொம்ப விக்கெட் விட்டானா மட்டும்தான் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா 16, அதுக்கு முன்னாடி கூட 9 ரன் தான் அடித்தார். ஸோ லேட்டாக இறங்குறதுனால பேட்டிங் சான்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆவரேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 17 வச்சுருக்காரு. அதுக்கடுத்து நவாஸ் அண்ட் சடஃப்கான். இனிமேல் எல்லாமே பவுலிங் ஆப்ஷன். நவாஸ் சடஃப்கானை நீங்கள் ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, இந்த ரெண்டு பேருமே மிஸ் பண்ணாமல் உங்களோட டீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பாருங்கள் நவாஸ் 3 விக்கெட், செகண்ட் மேட்ச்சில் பாருங்கள் 3 விக்கெட், தேர்டு மேட்ச்சில் பாருங்கள் 42 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சேஃபாக மூவ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் எஸ்எல் டீம் போட்டாலும் சரி, 10 கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, நவாஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் சடாஃப்கானும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரன் அடித்தார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக, விக்கெட் எடுக்கல. செகண்ட் மேட்ச்சில் ஹாங்காங் அகேன்ஸ்ட்டாக 4 விக்கெட், அண்ட் தேர்டு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட். ஸோ இந்த ரெண்டு பேருமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஷம்சா இருக்காரு, ஹாரிஸ் ரஃப் இருக்காரு, முகமது ஹஸ்னின் இருக்காங்க. இந்த மூணு பேருமே ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷம்சா வந்து ரீசெண்டாக வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ தான் டெபிட் ஆனார். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட்டு, ஹாங்காங் அகேன்ஸ்டாக 2 விக்கெட், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட். ஸோ அவரோட கெரியரை பாருங்கள், மொத்தம் 3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக நல்லாவே ஆடுறாரு. அதே மாதிரிலாம் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட டெத்தில் பவுலிங் பண்ணுறது அவர் தான். அதே மாதிரி தான் ஹாரிஸ் ருஃபன் டெத்தில் பவுலிங் பண்ணுவார். ஆனால் ரீசெண்டாக ஹாரிஸ் ருஃபனும் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஃபஸ்ட் இந்தியாவுக்கு மேட்ச்சில் பெருசாக ஒன்றும் பண்ணல, ஹாங்காங்லேயும் பெருசாக பண்ணல, லாஸ்ட் மேட்ச்லேயும் 1 விக்கெட் தான் எடுத்தார். ஸோ 3 மேட்ச் ஆடி இந்த ஏசியா கப்பில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ரெண்டு பேருமே பாகிஸ்தானோட டெத் போலர், 16-20 இவங்க தான் கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்னைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய போலர், லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுத்தார். கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 19 T20 மேட்ச் ஆடி 18 T20 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் அவங்களோட கெரியர். பட் நீங்கள் நிஷம்சா, ஹாரிஸ் ரூப் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, எஸ்எல்ஆ இருந்தாலும் சரி, ஜிஎல்ஆ இருந்தாலும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து குர்பாஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜசாயினும் ஓப்பனிங் ஆடுவாங்க. ரெண்டு பேரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டு பேருமே அதிரடியான பிளேயர். அடித்தா அடித்தா நீங்கள் சூப்பர் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குர்பாஸ் வந்து 84 அடித்தார், நம்ம டீமில் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா அடித்தா திடீர்னு அடிப்பார், ஏன்னா சேஃபாக போனோம்னா நம்ம குர்பாஸ் எடுத்தாங்கணும். அண்ட் ஜசாயை பொறுத்த வரைக்கும் ஏதோ எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 37-23-13 டீசெண்டான ஸ்கோர் ஆடி கொடுத்துருக்குறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் சட்டான், சரியான டவுன் பஸ் அப்படின்னு சொல்லலாம், உருட்டல் மாமியானே சொல்லலாம், எங்கள் ஊர் சொல்லப்படி சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தோக்குறதுக்கு ஒரு ரீசன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சட்டான சேரும், அதாவது ஒரு 10% அவரை சேரும். ஏன்னா 40 ரன் அடித்தார், ஒரு 38 பால் என்னும்போது 40 அடித்தார். கடைசி அவர் நல்லா அடிக்கணுங்கிற நேரத்தில் அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து யாருமே, நபியாக இருக்கட்டும் ரஷித்கானாக இருக்கட்டும், யாருமே அக்கிறது பெருசாக ஆடலை. ஸோ அதனால் இவர் வந்து, ஆனால் நம்ம ஃபேண்டசிக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர். என்ன கேட்டிங்கன்னா உருட்டி உருட்டினாலும் ஒரு 35 ரன் ப்ளஸ் ரன் அடிச்சிருவார் இப்ராஹிம் சர்தார். அதே தான் நஜிபுல்லா சர்தானை பொறுத்த வரைக்கும்
பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியான பிளேயர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 17-43 வந்தால் வருதுன்னு அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக போனோம்னா இப்ராஹிம் சட்டான் எப்படினாலும் நம்ம குறைஞ்சது ஒரு 35 ரன் அடிச்சிருவார். அதே தான் நீங்கள் நஜிபுல்லா சட்டானை எடுத்தீங்க அப்படின்னா அடித்த அன்றைக்கி நல்லா ஆடுவார், இந்த மாதிரி ஆடுவார், அவுட் ஆகிற அன்றைக்கி இந்த மாதிரி 17 ரன்ல கூட அவுட் ஆகிடலாம். பட் சேஃபாக போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சட்டான் வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுது. கரீம் ஜானட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஆப்கானிஸ்தானில் அவர் எதுவுமே பண்ணல. லாஸ்ட் மேட்ச் கூட டக்கு, அதுக்கு முந்தின மேட்சில் பெருசாக ஒன்றுமே ஆடலை, இறக்கவும் இல்லை. அப்புறம் நபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரோல் இருக்குது, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் அப்படிங்கிற ரோல் இருக்குது. ஒரு மேட்சுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 22 ரன் அடித்து கொடுக்காரு, ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்சில் 8 ரன் மட்டும் அடித்தார், அதுக்கு முந்தின மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நபி வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆடினார்னா 1 இல்லை 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆப்கானிஸ்தான் டாப் ஆர்டர் குர்பாஸ் சசாயெல்லாம் உடனே உடனே அவுட் ஆனாங்க அப்படின்னா ரஷித் கானுக்கான பேட்டிங் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் போட்டு 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்சில் 4 ஓவர் போட்டு 3 விக்கெட்லாம் எடுத்தார். அடுத்து ஷின்வாரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் தான் புதுசாக இறக்குனாங்க, பெருசாக பேட்டிங் ரோலும் இல்லை பவுலிங் ரோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்து முஜிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஏசியா கப்பில் இவங்க டீமில் அதிகமான விக்கெட் எடுத்தது முஜிப் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ட்ரை பண்ணலாம், முஜிப்பை வந்து ட்ராப் பண்ணாமல் வைப்பாங்க, ஏன்னா 90% மேலே வந்து முஜிப்பை எடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவீன் உல்காக்கும் ஃபரிக்கும் தான் ஃபாஸ்ட்டு, ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேயும் பவுலிங் பண்ணுவாங்க, டெத்துலேயும் பவுலிங் பண்ணுவாங்க. ஃபரிக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் 3 விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் 2 மேட்சாக விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் ஃபரிக்கு வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். நவீன் உல்காக பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருவார். ஃபரிக்கி வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் நீங்கள் இந்த மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் எஸ்எல் ட்ரம்ப் கார்டு பிகேஆர், பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வானை வந்து தயவு செஞ்சு உங்களோட ஸ்மால் லீக் டீமில் எடுக்காமல் மட்டும் போயிடாதீங்க. அதே மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் பாபர் அசாம் ரெண்டு பேட்ஸ்மனையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்காமல் போயிடாதீங்க. பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சடஃப்கான், நவாஸ், நிசம்சா, இந்த 3 பேரையுமே நீங்கள் மோஸ்ட்டாக ட்ராப் பண்ணாதீங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயரையும் உங்களோட ஸ்மால் லீக் டீமில் மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்கள். இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நபி, ரஷித் கான், முஜிப்பு, நஜிபுல்லா சர்டான், இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நபிக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் போலிங் இருக்குது, ரஷித் கான் கண்டிப்பாக ஒரு மேட்ச் 1 விக்கெட் எடுத்துருவார், முஜிப் வந்து 3 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட் வேறு ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் தான் முஜிப் வந்து 3 விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ அதை மறந்துடாதீங்க. நஜிபுல்லா சர்டானுக்கு பதிலாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா இப்ராஹிம் சர்டான் இந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம், பட் ரொம்ப ரிஸ்க் எடுத்துறாதீங்க. மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸோட உங்களோட ஸ்மால் லீக் டீம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 10th ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுங்கள், 11th ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு பிளேயர் சூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்மால் லீக் டீம் மாதிரியே உங்களுக்கு ஆயிடும். ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஹாரிஸ் ருஃபை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம், முகமது ஹஸ்னேனை வச்சு எடுக்கலாம், குஷில்ஷாவை வச்சு எடுக்கலாம், அடுத்து பார்த்திங்கன்னா அசிஃப் அலி வச்சு எடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை இன்றைக்கி வந்து ரிஸ்வானையும் பாபரும் உடனே அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மிடில் ஆர்டருக்கு வந்து பாகிஸ்தானோட மிடில் ஆர்டருக்கு வந்து ட்ரம்ப் கார்டில் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பாபர் அசாம் ரிஸ்வான் வந்து அவுட் ஆகவே மாட்டாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் உங்களோட டீமில் எடுக்காதீங்க, ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பாபரு, ரிஸ்வானு, ஃபர்கஸ் அகமான்லாம் அவுட் ஆவாங்கன்னு நினச்சிங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள மிடில் ஆர்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜசாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நவீன் உலகாக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ட்ரம்ப் கார்டு பிக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து ரிஸ்க்கான ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபே கிடையாது. சேஃபாக போகணுன்னா தயவு செஞ்சு இந்த பிளேயர்ஸோட ட்ரை பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வானு, நவாஸு, நபி, ரஷித் கான், பாபர் அசாம். ஸோ இந்த மொதல் 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேருமே உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா ரிஸ்வானை மோஸ்ட்டாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அடிக்கிறாரு. நவாஸுக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணுவாங்க. நபிக்கும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ரஷித் கான் ஒரு விக்கெட்னாலும் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாபர் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா யாருமே பாபரை மோஸ்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்சில் போட மாட்டாங்க. நீங்கள் பாபர் வந்து ஒரு 50+ ரன் இன்றைக்கி அடிப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாபரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், கிராண்ட் லீக்லேயும் சரி ஸ்மால் லீக்லேயும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃபான எஸ்எல் டீம் தான் இது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், பாபர் அசாம்,
ஃபர்கஸ் அகமன் மூணு டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், ரெண்டு ஒரு ஓப்பனிங் ப்ளஸ் ஒரு ஒன் டவுன் பிளேயர், இங்கே சடாஃப் கான், நவாஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஷம்சா. ஸோ மூணு பவுலிங் வந்து கவர் பண்ணிக்கோ, மேக்ஸிமம் 12 பால் வந்து 12 ஓவர் கவர் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குர்பாஸு, நஜிபுல்லா சர்தான், அடுத்து முகமது நபி, ரஷித் கான், முஜிப். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் நினச்சிங்கன்னா குர்பாஸ் வந்து இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளாப்னா டக்கில் போகிறேன்னு சொல்ல, மினிமம் 20 ப்ளஸ் ரன்னை தாண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வர தெரியுது. பட் குர்பாஸோட பிக்கு பார்த்திங்க அப்படின்னா 90% பேர் வந்து குர்பாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா அவரை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா டக்கில் போனால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா 90% பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, 20 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹாரிஸ் ரெஃபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த சீசனில் அவர் வந்து பெருசாக ஒன்று விக்கெட் எடுக்கல. ஸோ ஒரு விக்கெட்டில் ரெண்டு விக்கெட் எடுத்தால் கூட குர்பாஸ் அடிக்கிற ஒரு 20-30 ரன்னு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும். பட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு நண்பா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். உண்மையிலே ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும் இது. மறக்காமல் எல்லாருமே டிவியில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.